மெட்ரோ பீப் நேயர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ரொம்ப முக்கியமான பிரமுகர். ஆல்ரெடி இவர் வந்து நம்மளுடைய மெட்ரோ பீப்லையும் சரி, பக்தி தமிழ் சேனல்லையும் சரி, இவர் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அதுவும் நாடி சம்பந்தமான விஷயங்கள் இவர்கிட்ட நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து அவர் சொன்னது போல் நடந்து, குழந்தை இல்லாதவர்கள், திருமணம் ஆகாதவர்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவர் கணிச்சு கொடுத்துருக்காரு. தொழில் தொடங்கணுமா, இந்த மாதிரி வியாபாரம் சம்பந்தமா எல்லா விஷயத்துக்குமே சொல்லியிருக்காரு. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் இவர் வந்து நிறைய பரிகாரங்களும், அதுக்கப்புறம் அவர் வந்து திருத்தலங்கள் வந்து எங்க போனா கிடைக்கும் அப்படிலாம் வந்து நிறைய இதுக்கு முன்னாடி பதிவு சொன்னாரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீண்டும் நாடி ஜோதிடர் அசோக் ஐயா அவர்களை சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? சரி, இப்ப நீங்க வந்து மறுபடியும் மீண்டும் ஒரு கேப் ஆனதுனால மறுபடியும் நீங்க யாரு அப்படின்றது மக்களுக்கு நீங்களே சொல்லிடுங்க. மெட்ரோ பீப் நேயர்களுக்கு வணக்கம். யோகாம் புஷ்பம் வேதா புஷ்பமாம் பிரஜோவான் பசுமான் பவதி சந்திரமா அப்பா ஆயத்தனம் வேதா ஆயத்தனவான் பவதி ஏகம் வேதா ஆயத்தனம் வேதா ஆயத்தனவான் பவதி மந்திரகீனம் பிரியகீனம் ஏற்போதிதம் மயாதேவா பரிபூர்ணம் ததசுதே நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே தீமையும் பாவமும் சிதைந்தே தேயுமே இம்மையே ராமாயண இரண்டு எழுத்தினால் பிரபு ஜானகி காந்தஸ்பரணே ஜே ஜே ராமராம சங்கீர்த்தன கோவிந்தா கோவிந்தா மசத்தோமா சக்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தங்கமய ஓம் சாந்தி 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 சாந்தி. சிறப்பு. ஒரு மந்திரத்தோட ஆரம்பிச்சிட்டீங்க. சரி, என்ன என்ன மந்திரம் அது, எதுக்காக? இது வந்து அதாவது குடும்பத்துல வந்து மகிழ்ச்சியான நல்லது நடக்கணும், குடும்பத்துல வந்து அஷ்டலட்சுமி ஆசீர்வாதம் கிடைக்கணும், குடும்பத்துல எதிர்பார்த்த வாழ்க்கை கிடைக்கணும், எல்லாமே எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி பல ஊருங்கள்ல இருந்து உங்களை வந்து பார்க்க வந்து நிறைய விஷயங்கள் நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. சோ வெளியே இருக்கவங்களும் சொன்னாங்க. இப்ப வந்து நீங்க என்ன நாடி மெயினா படிக்கிறீங்க? நிறைய நாடிகள் ஓலைச்சுவடி எடுத்து படிக்கிறாங்க. நீங்க என்ன படிக்கிறீங்க அப்படின்றது மக்களுக்கு நீங்களே கருத்து சொல்லுங்க. நான் பாக்குறது வந்து சுகர் கௌஷிகர் நாடி பாக்குறேங்க. இவங்கதான் மிக மிகவும் சுகர் என்பவர் வந்து பாத்தீங்கன்னா சுகபிரமரிஷி என்பவர் வந்து பாத்தீங்கன்னா முகம் வந்து கிளி ரூபமாகவும் உடல் வந்து மனித ரூபமாகவும் இருக்கும். அவர் வந்து வியாசருடைய மகன். அவர் வந்து வியாசருடைய தவ வலிமையினால பிறந்ததுனால அவர் வந்து சுகபிரமரிஷின்னு அவருக்கு பெயர் வந்து பெயர் உண்டு. அந்த அவ அப்படி இருக்கக்கூடிய வேலையில வந்து பாத்தீங்கன்னா வந்து வியாசரே பார்த்து அவர் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தவர். அது எப்படின்னா வந்து ஒரு ஆத்துல பெண்கள் குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது வியாசர் அந்த பக்கமா போகும்போது பெண்கள் எல்லாம் மேலாடைய போதிக்கிறாங்க. அதே சமயம் சுகபிரமரிஷி அந்த பக்கமா போகும்போது அவரு எதையுமே இல்லாம இயல்பா பெண்கள் குளிக்கிறாங்க. அது என்ன காரணம்னு வியாசர் வந்து கேட்கக்கூடிய வேலையில நீங்க வந்து சம்சாரி, அவர் எதுவுமே அறியாத ஒரு சன்னியாசி, சன்னியாசி, அதனால வந்து அவர் வந்து மிகவும் பவர்ஃபுல்லானவரு, நீங்க எல்லாத்தையும் உணர்ந்தவரு, அதனாலதான் உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு அச்சமா இருந்தது கூச்சமா இருந்தது அப்படின்னு அந்த பெண்கள் சொல்றாங்க. அப்ப பார்க்கும்போது நம்மளை விட மகன் பவர்ஃபுல்லானவனா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பிரம்ம ரகசியத்தையே தெரிஞ்சவர் யாரு பாத்தீங்கன்னா சுகபிரமரிஷி தான். பிரம்ம ரகசியங்களையே தெரிஞ்சவர் அவர் தான். ஓகே, பிரம்ம ரகசியங்களே தெரிஞ்சவர் சுகபிரமரிஷி தான். சுகபிரமரிஷி. அதே மாதிரி வந்து மிகவும் சக்தி வாய்ந்தவர் விஸ்வாமித்திரன் கௌஷிகர். அவர் தான் விஸ்வாமித்திரன் கௌஷிகர். அதாவது சித்தர்கள் மூலமாக நம்ம பார்த்தோம்னா இந்த 12 ராசிகளையும் தன்வசம் ஆக்கி மக்களுக்கு வந்து 12 ராசிக்காரர்களுக்கும் நல்லது செய்யக்கூடியவராக அந்த நவகிரகத்தை மாற்றி அமைச்சு கொடுத்துருவாங்க. இந்த ஓலைச்சூழல நம்ம பார்த்தோம்னா 12 ராசிக்காரர்களுக்குமே வந்து நல்லது செய்யற மாதிரியும் அந்த நவகிரகங்களும் அவங்களுக்கு சாதகமா செயல்படுற மாதிரியும் அந்த நிலையை உருவாக்கி விட்டுவாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வர்றவங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை நடக்கும், குழந்தை பிறக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா சொத்து வாங்கணும், செல்வம் வாங்கணும், மனை பூமி வாங்கணும், எங்களுடைய சக்திக்கு ஏத்த மாதிரியான வீடு வாசல் அமையல அப்படின்னு வருவாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த திசையில தென்மேற்கு திசையில வடமேற்கு திசையில இந்த இடத்துல என்ன பேர் இல்ல, இந்த ஏரியாவில இடம் இருக்கு அப்படின்லாம் சொல்லி அந்த மாதிரி இடம் வாங்கி
வீடு கட்டினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க உண்டு. சோ அப்ப உங்களை தேடி வரவங்கள அவங்களுடைய வாழ்க்கையை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய நாடி மூலமா நீங்க வந்து சொல்றீங்க. சரி, இப்ப நிறைய பேர் வந்து சொல்றாங்க ஜாதகம் பாக்குறாங்க, சில பேர் கட்டத்தை வச்சு சொல்றாங்க, சில பேர் நாடி வச்சு சொல்றாங்க. இப்ப நாடியிலே நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப மெயினா வந்து நீங்க உங்ககிட்ட பாக்க வராங்க இல்லையா, இந்த பூர்வ ஜென்மம் இந்த மாதிரி விஷயம் அதனாலதாங்க அப்படின்னு கட்டத்தை பார்த்தோம் இல்ல நாடியை பார்த்தோம் சொல்லிடுறாங்க. அதாவது பொதுவாக ஜென்மம்னா என்னங்க, மனிதராக பிறந்தால் ஏழு பிறப்புன்னு சொல்லுவாங்க. அவங்கவுங்க செய்த பாவ புண்ணியத்தின் பிரகாரம் தான் அவர் உங்களுடைய வாழ்க்கையும் இருக்கும். அவங்க ஏழு பிறப்புன்ற போது அவங்க, அதாவது அவங்க மனிதராக பிறந்தால் அவங்க என்ன பாவங்கள் செஞ்சாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் சிலர் வந்து நல்ல செல்வேந்தர்களாக இருப்பாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தாத்தா பாட்டனார் வரைக்கும், தாத்தா பாட்டனார் வரைக்குமே விருத்தி இல்லாம இருப்பாங்க. தாத்தாவும் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அவங்களும் நலிவடைஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாவும் அதே மாதிரி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நலிவடைஞ்சிருப்பாங்க. இவங்களாவது வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய வேலையில அந்த நேரத்துல நம்மள்ட்ட வந்து பார்த்தாங்கன்னா அந்த துல்லியமாக அந்த அந்த அவங்களுக்கு என்னதான் பிரச்சனைகள் இருக்குது, எதனால அவங்களுக்கு யாராவது வந்து முன்னோர்கள் சாபம் இருக்குதா, முன்னோர்கள் அதாவது முன்வினை சாபம், முன்னோர்கள் சாபம்னு இருக்குது, பாவம்னு இருக்குது, பாவம் பாவம் முன்வினை சாபம், முன்னோர்கள் பாவம், அதாவது அவங்கவுங்க செய்த பாவமானது அடுத்தடுத்து நம்மளுடைய குடும்பத்துலதான் தாக்கும். இப்ப வந்து எப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா, அதாவது பாத்தீங்கன்னா அவங்க பெத்தவங்க செஞ்ச பாவம் பிள்ளைங்களை வந்து சேருதுன்னு சொல்றாங்க பாருங்க. அந்த மாதிரிதான் அவங்க செய்த கர்ம வினையானது வாழையடி வாழையாக நம்மளுடைய குடும்பத்தை வந்து எதுலையுமே ஒரு வெற்றி பெற முடியாம, தொழிலும் கிடைக்காம, நிரந்தரமா உத்தியோகமும் கிடைக்காம, மன வாழ்க்கையிலயும் ஒரு திருப்தி இல்லாம, சந்தோஷம் இல்லாம, ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா விருத்திக்கே வரமாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உனக்கு எதனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வந்துகிட்டு இருக்குது, ஆமா எதனால உனக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு, அந்த பிரச்சனைகளுக்கு என்னதான் தீர்வு, எப்பதான் உன்னுடைய குடும்பத்துல ஒரு விமோச்சனை கிடைக்கும், இதுக்கெல்லாம் என்னதான் செய்யணும் அப்படின்றத வந்து அகத்தியர் அகத்தியர் சிறந்த குருமார்கள்ட்ட பார்த்தாதான் பலிக்கும். சிறந்த குருமார்கள் சிறந்த குருமார்கள்ட்ட பார்த்தாதான் அதெல்லாம் நடக்கும் பலிக்கும். இதுல எப்படின்னா இப்ப வந்து சனி ஏழு சனி நடக்கும் போது சனீஸ்வர பகவான போய் வணங்குவாங்க. அந்த நேரத்துல நம்ம பொதுவா அந்த ஏழு சனீஸ்வரனை விட்டுட்டு நம்ம வந்து விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் தான் வழிபடணும். சனீஸ்வரனுடைய பார்வை அந்த நேரத்துல பட்டுதான் ரொம்ப ரொம்ப மேலும் மேலும் பிரச்சனைகளுக்கு நம்ம ஆளாகும். ஆமா, ஏழரை நாள் சனி வந்துச்சு இல்ல சனி திசை வந்து நேரா சனீஸ்வரனை பார்க்க போயிடுவாங்க, பார்க்க போயிடுவாங்க. ஆனா போக கூடாது, போக கூடாது. அனுமரையும் விநாயகரையும் தான் வழிபடணும். சூப்பர். ஏன்னா அவங்கள ஜெயிச்சவங்க இவங்க தான். ஆமா ஆமா, சனீஸ்வரன் மற்ற தெய்வங்களை பூராவும் ஆட்டி வைச்சவங்க அவங்க. அதாவது நம்ம அந்த ஏழரை சனி நடக்கும்போது பாத்தீங்கன்னா கடவுள் மேலேயே நம்மளுக்கு வெறுப்பு உண்டாகும். நானும் எவ்வளவு கோயில்களுக்கு போறேன், எவ்வளவு பரிகாரங்கள் செய்யறேன், எவ்வளவோ நல்லது கெட்டதெல்லாம் செய்யறேன், எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, குடும்பத்துல ஒரு நிம்மதியே இல்லையே, தொழிலையும் வருமானம் வர மாட்டேங்குது, மனைவிக்கும் நம்மளுக்கும் மனம் ஒத்துமை இல்ல, நம்ம ஒண்ணு சொன்னோம்னா அவங்க ஒண்ணு சொல்றாங்க, அவங்க ஒண்ணு சொன்னோம்னா நம்ம எவ்வளவு நிம்மதி இல்லாம இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி தெரிவாங்க. அதனால யார பார்த்தாலும் வெறுப்பாகவும் இருக்கும், எங்க போனாலும் எதுவுமே நம்மளுக்கு சாதகமா நடக்காது அப்படின்ற ஒரு வெறுப்புணர்வோடதான் இருப்பாங்க அவங்க. ஒரு திருப்தியே இருக்காது அவங்களுக்கு, மனசுல வந்து அப்படியே தாழ்வு மனப்பான்மை உண்டாயிரு, தாழ்வு மனப்பான்மை உண்டாயி அவங்க வாழ்க்கையில மேல முன்னேறவே முடியாத அளவுக்கு இருப்பாங்க. ஆனா அதே நிலை அப்படியே இருக்கும்ன்றத சொல்ல முடியாது. இந்த சனியினுடைய பெயர்ச்சிக்கு அப்புறம், சனியினுடைய மாற்றங்களுக்கு அப்புறமா அந்த நிலைகள் எல்லாம் மாறும். பொதுவாகவே சனின்றது மந்தக்காரகம். அந்த நேரத்துல நம்ம வந்து அந்த சனி பார்வை வந்து ஒன்னாவது சுற்று, ரெண்டாவது சுற்று, மூணாவது சுற்றுன்னு சொல்லுவாங்க, மங்கு சனி, பொங்கு சனி, மரண சனின்னு சொல்லுவாங்க. அந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்துல வந்து நம்மளுக்கு எத்தனாவது சனியில நம்மளுடைய பார்வை இருக்குது, இந்த சனியை சனியினுடைய சனியே நமக்கு நல்லது செய்யற மாதிரியான ஒரு நிலையை மாற்றுவதற்கு என்னதான் வழி அப்படின்றத சித்தர்கள் துல்லியமாக கணிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுதான் அந்த நாடி. ஆமா, நாடி. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து அதாவது சித்த அந்த பன்னெண்டு ராசியையும் தன்வசம் ஆக்கி பன்னெண்டு ராசிக்கும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு சாதகமா மாற்றக்கூடியவங்க வந்து சித்தர்கள் தான். எப்படி கை வச்சு கை வைப்பீங்களா இல்ல வேற ரேகையை வச்சு பார்த்து சொல்லுவோம். ரேகையை வச்சு, ரேகையை வச்சு அவங்களுடைய ரேகையை வச்சு பார்த்தோம்னா அவங்களுடைய ரேகையினுடைய ரேகைக்கு ஒவ்வொரு ரேகைக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு. பெயர் அந்த பெயருக்கு தகுந்த போல தான் அவங்களுடைய ஓலைச்சுடி இருக்கும். அந்த ஓலைச்சுடி எடுத்து அதுல வந்து அவங்களுடைய ஓலைச்சுடி எல்லாம் கரெக்டா இருக்குதான் செக் பண்ணி பார்த்து அதுல இப்ப இருக்கிற வயசுல இருந்து ஆயுத காலம் மட்டும் அவங்க எப்படி இருப்பாங்க, எந்த மாதிரியான தொழில் செய்வாங்க, எந்த மாதிரியான எப்ப அவங்களுக்கு கல்யாணம் ஆகும், எந்த மாதிரியான மனைவி அமைவாங்க, அவங்களுடைய அங்க அடையாளங்கள் என்ன,
அவங்களுடைய பெயர்கள் என்ன, எப்படி இருப்பாங்கன்றதெல்லாம் நாங்க துல்லியமா கணிச்சு சொல்லுவோம். அதோட வந்து இதை வந்து பார்த்து இதுல சொல்ற மாதிரியான பரிகாரங்கள்லாம் வந்து முறைப்படி செஞ்சுக்கணும். அது வந்து எப்படின்னா, சில பேர் வந்து சனி பயிற்சி சனி நடந்துகிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வரன் கோயிலுக்கு போவாங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா அந்த அந்த நேரத்துல வந்து விநாயகரை வழிபடணும். அதெல்லாம் இது பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே ஏட்டிக்கு போட்டியா தான் மாறும். எல்லாமே சரியான முறையில கணிச்சு இங்க எங்கள்கிட்ட பாக்கணும். அப்பதான் எல்லாமே உங்களுக்கு முறைப்படி நடக்கும். எதிர்பார்த்தது போலவே வந்து உங்களுக்கு நல்லபடியா சக்சஸ் ஆகும், வெற்றிகளும் உண்டாகும். ஏன்னா சில பேர் இப்ப கல்யாணம் போது ஒரு 35-40 வயசு கிட்ட வந்துடுறாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகாம இருக்காங்க. அவங்க உங்ககிட்ட நாடி பக்கம் வந்தா அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்றீங்க? அந்த மாதிரிதான் ஒருத்தர் வந்தாரு. அவருக்கு ரொம்ப நாளா கல்யாணம் ஆகல, 35 வயசுக்கு மேல ஆகி போச்சுங்க. வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஐடில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி, அந்த வேலையும் சரியா எனக்கு வந்து என்ன வேணான்னு இது பண்ணிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப மனசு உடஞ்சு போய் வந்தார். அவருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரக நிலைகள் சரியில்லை, அதனால வந்து நீங்க இந்த மாதிரியான அதாவது பழனிக்கு போயிட்டு வாங்க. பழனிக்கு போயிட்டு வந்து அங்க வந்து அந்த பழனி முருகரை வழிபட்டு போகருக்கும் அர்ச்சனை பண்ணிட்டு அங்க வந்து ஒரு 11 பேருக்கு அன்னதானம் செய்யுங்க உங்க கையாலேயே அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி அவர் செஞ்சாரு. திடீர்னு பார்த்தா அவருக்கு வந்து நல்லபடியா பொண்ணு அமைஞ்சு போச்சு. பொண்ணு அமைஞ்சு போச்சு, பொண்ணு அமைஞ்சு கல்யாணம் ஆகி நல்லபடியா அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஐடில வேலை பாக்குறாங்க. ஐடிலயே வேலை பாக்குறாங்க. அதனால வந்து அவருக்கும் ஐடிலயே வேலை பார்த்ததுனால பொண்ணு அமைஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா இவருக்கும் ஐடில வேலை கிடைச்சிச்சு. வேலை இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. எங்க போனாலும் வேலை கிடைக்கல அவருக்கு. போற இடம்லாம் உங்களுக்கு வேலை இல்லைங்க, வேலை இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவருக்கும் வேலை கிடைச்சி போச்சு. அதுக்கப்புறமா அந்த அந்த அம்மாவும் வேலை பாக்குறாங்க, இவரும் வேலை பாக்குறாங்க. இப்ப லைஃப் நல்லா இருக்குங்க, நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு நிறைவா வந்து இப்ப இடையில ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் போன் பண்ணாரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் போன் பண்ணி சொன்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதனால வந்து சித்தர்களுடைய வாக்கு என்னைக்குமே போய்க்காது. நம்ம வந்து நம்பிக்கையான முறையில பார்க்கணும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. அதை வந்து நல்ல குருமார்கள்ட்ட பாத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு எல்லாமே வெற்றிகள் தரக்கூடியதாக மாறும். நல்லபடியாக அந்த 12 ராசியும் யோக ராசியாக நம்ம மாற்றக்கூடிய யுக்தியை வந்து சித்தர்கள் தான் கூறியுள்ளார்கள், முனிவர்கள் தான் கூறியுள்ளார்கள். அதுலேயும் சுகபிரம்ம ரிஷி என்பவர்கள் ரொம்பவும் பவர்ஃபுல்லானவர், வியாசருடைய மகன். விஸ்வாமித்திரர் என்பவர் பாத்தீங்கன்னா அவர் வந்து அரசராக இருந்து ஞானம் பெற்றவர். அதாவது நம்ம வந்து அரசராக இருந்து அந்த பசுவை வந்து வாங்குறதுக்காக கொடுக்க முடியாதுன்னு சொன்னார். வசிஷ்டர் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு. நீனே யாகம் பண்ணி வந்து முனிவரா மாறிக்க, நீ வேண்டியத வாங்கிக்க அப்படின்னு சொல்லி சொன்னதால கௌசிக மகரிஷி வந்து கடும் தவம் பண்ணி தன்னுடைய உடலையே திரியா மாத்தி சிவனுக்கு அர்ப்பணம் பண்ணி அவர் வந்து என்ன பண்ணாருன்னா திருசங்குக்கு தனி சொர்க்கத்தையே உருவாக்குனார். அப்பேற்பட்டவர் தான் விஸ்வாமித்திரர். அப்பேற்பட்ட ஞானி, அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தவங்களுடைய பலன்கள் பார்த்தா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி உண்டாகும். சக்சஸ் தான், வெற்றி தான். அந்த வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே சக்சஸ் தான். அது கிரக நிலைகள் சரியில்லாத நேரத்துல வந்து நம்ம எது நம்ம சொல்றது அவங்க கேட்காம போனாங்கன்னா அது வந்து அப்படியே தவறுதலா போயிடும். அதாவது பிரம்மதேவன் வந்து பிரம்மதேவன் தான் வந்து தலையெடுத்து எழுதி நம்மள வந்து அனுப்புறாரு. அந்த விதியை மதியால் வெல்லக்கூடிய சக்தியை சித்தர்கள் தான் கூறி உள்ளாங்க. அந்த விதியை மதியால் மாற்றக்கூடிய சக்தி சித்தர்களால் மட்டும்தான் முடியும். முடியும், மற்றவங்களால யாராலையுமே முடியாது. அதனாலதான் வந்து நீங்க வந்து என்னன்னா மதி கதி விதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையை நம்ம மாற்றி அமைக்கணும். இந்த நவகிரகங்களை உங்கள் வசம் ஆக்கணும். அதாவது இந்த நவகிரகங்களும் உங்களுக்கு உங்களுக்கு சாதகமா அமையணும். அதே போல வந்து அந்த 12 ராசியும் உங்களுக்கு சாதகமா செயல்படணும். நீங்க தொட்டது தொடங்கணும், எடுத்த முயற்சிகள் வெற்றிகள் தரணும். முதல்ல கல்யாணம் பண்ண அந்த வாழ்க்கை சரியில்லை, ரெண்டாவது வாழ்க்கையாவது நல்லபடியாக அமையுமா அப்படின்னு எவ்வளவோ பேர் வேதனையோட வருவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் பாத்தீங்கன்னா நாங்க பார்த்து சொல்லி நல்லபடியா பொண்ணு அமைஞ்சு நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதாவது குழந்தை இல்லாதவங்களுக்கு எவ்வளவு பேருக்கு பாத்தீங்கன்னா நாங்க சொல்லி ஏகப்பட்ட பேருக்கு வந்து அவங்களுக்கு வந்து பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் இருக்கும். அவங்க போன ஜென்மத்துல ஏதாவது ஒரு பாவங்களை செஞ்சு அதன் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கையில சாபங்கள் அடைஞ்சிருப்பாங்க. அந்த சாபத்துக்கு என்னதான் பரிகாரம், என்னென்ன கோவில் குளங்கள் போகணும், நாகதோஷமா இருந்ததுன்னா அந்த நாகதோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்கு என்னென்ன ஆலயங்களுக்கு செல்லணும், செவ்வாய் தோஷமா இருந்ததுன்னா பொண்ணு அமையாது
இல்ல மாப்பிள்ள கிடைக்காது, பொண்ணுக்கு மாப்பிள்ள கிடைக்காது, மாப்பிள்ளைக்கு பொண்ணு அமையாது. நாகதோஷமா இருந்தாலும் சரி, செவ்வாய் தோஷமா இருந்தாலும் சரி, காலசப்பு தோஷமா இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான உள்ளவங்களுக்கு எந்தெந்த கோயில் குளங்களுக்கு போகணும், என்னென்ன பரிகாரங்களை செய்யணும், எப்படி அதை வந்து கரெக்டான முறையில எப்படி கையாளணும்ன்றத வந்து சித்தர்களால் மட்டும்தான் முடியும், முனிவர்களால் மட்டும்தான் முடியும். அது சரியான குருமார்கள்கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகள் எல்லாம் தரும், நல்லபடியான வெற்றிகள் தரும். நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும். ஒரு நாடி வச்சு இவ்வளவு விஷயங்கள் வந்து கல்யாணமோ எதுவோ இருந்தாலும் எடுத்து எடுத்து மக்களுக்கு சொல்லிடலாம். ஆமா சொல்லிடலாம். சோ அதுக்கு வந்து அந்த காலமும் நேரமும், காலமும் நேரமும் இருந்தாதான் இந்த ஓலைச்சுவடியை பார்க்க முடியும். அதோட மட்டும் இல்லாம வந்து அவங்களுடைய வாழ்க்கையில வந்து எங்க பார்த்தாலுமே வந்து கஷ்டம் மேல கஷ்டமா வந்துகிட்டு இருக்கும். யாராவது வந்து பிடிக்காதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தெய்வ சக்தியை அடையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், கஷ்டம். ஆனா வந்து வந்து துஷ்ட சக்தியை வேண்டி இப்ப ஒருத்தவங்க வந்து வீடு வாசல் கட்டிக்கிட்டு நல்லா மரமரம் நல்லா வந்துகிட்டு இருப்பாங்க, அதை பாத்தீங்கன்னா சொந்த பந்தங்களுக்கு பிடிக்காது, அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு பிடிக்காது. எப்படி இருந்தவன் இப்படி வந்துட்டான், இவன் என்ன செஞ்சான், என்ன மேஜிக் பண்ணா, எப்படி சம்பாதிக்கிறான், என்ன மாதிரி இது பண்ணா, இவனுக்கு மட்டும் இப்படி வந்து சொல்லி அவங்களுடைய வயிற்றுச்சலும். அதோட மட்டும் இல்லாம பிடிக்காதவங்க சொந்த பந்தங்களை என்ன பண்ணுவாங்கன்னா துஷ்ட சக்தி இணைந்த ஆலயத்துல போயிட்டு செய்வனை செஞ்சிருவாங்க, பிடிக்கலன்னா செய்வனை செஞ்சிருவாங்க. அந்த செய்வனை செஞ்சிட்டாங்கன்னா அந்த செய்வனை எடுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை வந்து சித்தர்கள் மூலமாகத்தான் அதை எல்லாம் எடுக்கவும் முடியும். எப்படி செஞ்சிருக்காங்க, எந்த மாதிரியான முறையில செஞ்சிருக்காங்க, அந்த செய்வனை எப்படி எடுக்கணும் அப்படின்றத நம்ம வந்து சித்தர்கள் மூலமாக துல்லியமா தெரிஞ்சுக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா தெய்வ சக்தின்றது வந்து தெய்வ சக்தி, அப்பவே தேவர்கள் அசுரர்கள்னு இருந்தாங்க. தேவர்களை தாக்கதான் வந்து அதாவது தெய்வங்கள்லாம் வந்து ரொம்பவும் சிரமப்பட்டு சிவன் பிரம்மா விஷ்ணு இவங்கெல்லாம் பல உருவங்கள் மாறினாங்க, மோகினி ரூபம் கூட எடுத்தாரு விஷ்ணு அந்த அசுரர்களை அழிக்க முடியாம. காளி தேவி கூட வந்து அசுரர்களை அழிக்கிறதுக்காக காளி ரூபம் எடுத்தாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்ப அது மாதிரிதான் இந்த கலியுகத்திலயும் பாத்தீங்கன்னா தெய்வ சக்தி இருந்தா துஷ்ட சக்தியும் இருக்கு, அந்த துஷ்ட சக்தியினுடைய ஆதிக்கம் தான் அதிகமா இருக்கும். அந்த துஷ்ட சக்தியை அழிச்சு நம்ம தெய்வ சக்தியை அடையணும்னா நம்ம பயபக்தியோட நம்ம வந்து இந்த சிறந்த குருமார்கள் கிட்ட ஞானத்தோட இந்த ஓலைச்சுடைய பார்த்தாங்கன்னா அது நிச்சயமாக படிச்சு சத்தியமாக படிக்கும். ஞானத்தோட பார்க்கணும், பக்தியோட பார்க்கணும், ஞானத்தோட பார்க்கணும், பக்தியோட பார்க்கணும். அந்த மாதிரி பார்த்து எனக்கு எப்படியாவது நல்லது நடக்கணும், பகவானே அகத்தியர் மேல பாரத்தை போட்டுட்டு, கௌசிகர் மேல பாரத்தை போட்டுட்டு, விஸ்வா சுகபிரம ரிஷி மேல பாரத்தை போட்டுட்டு அவங்க பார்த்தாங்கன்னா நிச்சயமாக அது பலிக்கும். அவங்க எதுக்காக வந்தாங்களோ அந்த பலனானது அது கண்டிப்பா நடக்கும். அவங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு எப்படிப்பட்ட வரணும் அமைவாங்க, அவங்களுடைய பேர் என்ன, அவங்களுடைய அங்க அடையாளங்கள் என்ன, எந்த திசையில என்ன மாதிரியான வேலையில இருப்பாங்க, எந்த மாதிரியான தொழில சாதனை பண்ணுவாங்க, திருமணத்துக்கு பிறகு நீங்க எப்படி எப்படிலாம் வாழ்வீங்க அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. திருமணம் ஆகி டைவர்ஸ் ஆனவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இரண்டாவது வாழ்க்கைக்கு இரண்டாவது வரனுக்காக வரணும் தேடிக்கிட்டே இருப்பாங்க. எந்த